வேஸ்டா இருக்கு. இங்கே வீடு கட்டினா நல்லா இருக்கும்ல. அம்மா அம்மா, என்ன அப்பூ? அம்மா அம்மா, முந்திரி மரத்துல நான் ஒரு வீடு கட்ட போறேன். அப்பூ நீயா? அதுவும் தனியாவா? நான் இன்னும் உங்க கண்ணுக்கு குழந்தையா தான் தெரியறேன். நான் எப்பவோ பெரிய பையனா ஆயிட்டேன். அப்படியா? அது எனக்கு தெரியவே இல்ல. சும்மா கிண்டல் பண்ணாதீங்க. நான் ஒண்ணு கிண்டல் பண்ணல. சரி பண்ணு, நான் பாக்குறேன். முதல்ல வீடு கட்டி முடிச்சிட்டு உங்களை வந்து பாக்குறேன். எங்க கட்டலாம்? ஹா, இங்க கட்டலாம். பிரமாதமா பண்ணிருக்க. நீ உண்மையிலே திறமைசாலிதான். ஆஹா, அப்போ நீ தான் இந்த வீட்டை கட்டி இருக்கியா? ஆமா, நான் தான் கட்டினேன். ஒரு விஷயம் தெரியுமா? அந்த பெரிய மரத்துல அப்போ ஒரு வீட்டை கட்டி இருக்கான். அவனுக்குள்ள இவ்ளோ திறமை இருக்கும்னு நாங்க நினைச்சு பார்க்கவே இல்ல. காத்துவை விட அப்போ தான் திறமைசாலி. ஆமா ஆமா, உனக்கு தெரியுமா அப்போ ஒரு வீட்டை கட்டி இருக்கான். அப்போ உன் புது வீட்டுக்கு எங்களை கூப்பிட மாட்டியா? எல்லாரையும் வர சொல்ல அப்போ. எல்லாரும் நீ கட்டின வீடை பாக்கட்டும். ஆமா, நான் எல்லாரையும் கூப்பிட போறேன். முதல்ல என் ஃப்ரெண்டு காத்துவை தான் கூப்பிட போறேன். அம்மா, அக்கா என் சொப்ப எடுத்தது நான் ரெண்டு கண்ணால பார்த்தேன். காத்து, அந்த சொப்ப அவன் கிட்ட கொடு. நீ எதுக்காக அவனோட சொப்பெல்லாம் எடுக்கற? நான் எடுக்கலம்மா, அவன் போய் சொல்றான். காத்து காத்து, இங்க என்ன பிரச்சனை? அடடா, அப்புவா, வா வா. நீ ஏதோ வீடு கட்டி இருக்கறத கேள்விப்பட்ட? எங்களை உன் புது வீட்டுக்கு கூப்பிட மாட்டியா? எல்லாரையும் கூப்பிட தான் நான் வந்தேன். அப்படியா? காத்து, அப்புவை பார்த்து கத்துக்க. உனக்கு சண்டை போடவும் அடம் பிடிக்கவும் மட்டும்தானே தெரியும். இவன் இவ்ளோ கெட்டிக்காரனா இருக்கான்னு பாரு. காத்து, என் வீட பாக்க நீ வரணும். நம்ம எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் நான் கூப்பிட போறேன். இந்த வச்சுக்கோ. காத்து, அவன் கெட்டிக்காரன் தான். என்ன யாருக்கும் பிடிக்கல. நான் அவனை விட கெட்டிக்காரி தான். அவனை விட நல்ல வீடு நானும் கட்டி காட்டுறேன். காத்து எங்க பாரு. காத்து, ஏய், என்ன யோசிச்சிட்டு இருக்க? நானும் ஒரு அழகான வீடு கட்ட போறேன். அப்பவே வீடு கட்டும் போது ஏன் உன்னால கட்ட முடியாது? தரையில கட்டணுமா இல்ல மரத்துக்கு மேல கட்டணுமா? யாரும் எனக்கு கிண்டல் பண்ண வேண்டாம். மரத்துக்கு மேல வீடு கட்ட எனக்கும் தெரியும். காத்து, வீடு கட்ட போற விஷயத்த நம்ம எல்லார்கிட்டயும் சொல்ல வேணாமா? சொல்லுவோம் சொல்லுவோம். என்ன காத்து? அக்கா என் கூட விளையாட வரவே மாட்டிக்கறாங்க. என்னாச்சு உனக்கு? நில்ல, எங்க போறேன்னு சொல்லு. அப்போட வீட பாக்கறதுக்கு. போய் பார்த்துட்டு சீக்கிரம் வந்துடணும். அப்போட வீட்டை விட என்னுடைய வீடு பெருசா இருக்கணும். இப்ப சரியாயிடுச்சு. கட்டுறதுக்கு கயிறு வேணுமே. திரும்பவும் கீழே இறங்கணும். அங்க ஏதாவது கயிறு கிடைக்குமா? ஐயோ, காட்டு பூனை. என் முதுகு போச்சு. என் கை உடைஞ்சு போயிடுச்சு. என்ன நீ அழுகிறியா? திமிரு பிடிச்சவள உன்ன. அம்மா அப்பா ஓடி வாங்க. அம்மா அப்பா வாங்க. இந்த மாதிரி காத்து
காத்து கண்ண தரமா இது பாரு அப்பா வந்திருக்கேன் பாரு அப்பா 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 வாமா வீட்டுக்கு போகலாம் காத்து நீ எதுக்காக மரத்துக்கு மேல ஏறின விளையாடுறதுக்கு விளையாடுறதுக்கா யார் கூட ஓஹோ அப்படின்னா நீ அப்பா வீட்டுக்கு போகலையா என்கிட்ட உண்மையை சொல்லு ஒரு வீடு கட்டுறதுக்கு தான் அந்த மரத்து மேல ஏறின வீடு கட்டுறதுக்கா எதுக்கு நீங்களும் அப்பு தான் கெட்டிக்காரன்னு சொல்லும் போது எனக்கு கஷ்டமா இருக்காதா இங்க வா நீ கெட்டிக்காரி இல்லைன்னு யாரு சொன்னது இங்க பாரு உனக்குள்ள எவ்வளவு திறமை இருக்கு தெரியுமா கோடு கட்டுறது அணிலுக்கே உரிய திறமை நாம எப்பவுமே அடுத்தவங்களுடைய திறமைய பார்த்து பொறாமப்படக்கூடாது நமக்குள்ள இருக்கிற திறமைய நாம வளர்த்துக்கணும் புரிஞ்சுதா இங்க பாரு காத்து அப்பு உனக்கு எவ்வளவு நெருங்கிய நண்பன் அதனால தானே அவன் முதல் முதல்ல அவன் வீட்டுக்கு ஒன்னு கூப்பிட்டான் சரி கவலைப்படாத உன் கால்ல இருக்கிற காயம் ஆறுனதும் அப்பு வீட்டுக்கு போய் பாக்கலாம் அம்மா போயிட்டாங்க அப்போடைய வீட்டுக்கு போயிட்டு சீக்கிரமா வந்துடணும் அப்போ அப்போ காத்து வா வா உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன் நீ இவ்வளவு நேரமா எங்க போயிட்டோ என்ன ஆச்சு உன் காலுக்கு அதனை அப்புறமா சொல்றேன் நான் உனக்கு கொண்டு வந்த பரிசு பாரு எங்க எங்க இவங்களா உங்ககிட்ட இருந்து இவங்க திருடின பொருட்கள் தான் இதெல்லாம் இதெல்லாம் எனக்கு திரும்பி கிடைக்கும்னு நான் நினைச்சு கூட பார்த்ததே இல்ல காத்து நீ பண்ணது ரொம்ப நல்ல காரியம் என்னால நம்பவே முடியல நீ தான் உண்மையான திறமசாலி மாதிரி அமைதியா இருந்து படிக்கணும் அம்மா இதுங்க கூட தொல்ல பானு பப்ளு அம்மா
பப்ளு, ஏறு ஏறு. இந்த பிடிச்சுக்கு. நாங்க வந்தேன்னு வச்சுக்கோங்க. அம்மா அவாகஸ், அதெல்லாம் போச்சு. இது பானுதா? நான் இல்லம்மா, பப்ளுதா. ரெண்டு பேரும் இங்க வாங்க. டேய், செதறி கிடக்கிற முத்தெல்லாம் எடுத்து இதுல கோர்க்கணும், இல்லைன்னா பாத்துக்கோங்க. ஆமா, பப்ளு நான் செவப்பு எடுக்கிறேன், நீ பச்சை எடு. உங்களுக்கு அப்படித்தான் வேணும். அம்மா நாங்க கோர்த்து வச்சிட்டோம். இப்படியா கோர்க்கிறது? இங்க பாருங்க, ஒவ்வொரு கம்பியிலேயும் ஒவ்வொரு கலர் முத்துகளா கோர்க்கணும். இதுல செவப்பு, இதுல கருப்பு, இதுல பச்சை. என்ன புரிஞ்சுதா? வேகமா அடிக்க வைங்க. பப்ளு, நல்ல வேலைடா. எனக்கு பசிக்குது பப்ளு. எனக்கும் பசிக்குது. ஆஹா, என்னாச்சு? ரெண்டு பேரும் எழுந்து சாப்பிடலாம் வாங்க. இனி அக்காவோட பொருள்கள் எடுத்து விளையாடினா இதை விட பெரிய தண்டனை கிடைக்கும், புரியுதா? டே, சாப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து அம்மாவுக்காக போய் காளான் பறிச்சிட்டு வாங்க. அப்புறம் ரொம்ப தூரத்துக்கு போக வேண்டாம். பப்ளு, நம்ம கண்டு பக்கமா போலாம். போலாம் போலாம். சேர்ந்து என் காய்கறிகளை எடுத்து வண்டியில் வாங்க. அம்மா, சூப்பர், நீங்கள் நல்ல பிள்ளைங்களே தான். இது எல்லாம் தனித்தனியா பிரிக்க எனக்கு தெரியாம இருந்தது. சரி, நாங்க கிளம்புறோம். ரொம்ப நன்றி. ஓகே. பானு, காளான் ஒண்ணும் இல்லையே. ஆனா அந்த கழுதி அண்ணன் வண்டியில நிறைய காளான் இருந்துச்சுடா பப்ளு. அம்மா கிட்ட என்ன சொல்றது? ஆமா, எங்க போயிருந்தீங்க? ஏன் இவ்வளவு தாமதமாச்சு? ஆமா, காளான் பறிச்சிட்டு வரலையா? காளான் ஒண்ணும் கிடைக்கல. நீங்க தானே அந்த கழுதை அண்ணன் வண்டியில மோதினது? இங்க வாங்க. நாங்க எல்லாம் அடுக்கி வச்சிட்டோமே. நீங்க காய்கறி எல்லாம் நல்லா அடுக்கி வச்சீங்கன்னு அந்த கழுதை அண்ணன் சொன்னாங்க. அதுக்காக உங்களை பாராட்டி ஒரு கூட நிறைய காளான் கொடுத்துட்டு போனாரு. இந்தாங்க அம்மாவோட பாராட்டு. நல்ல பழக்கம் எல்லாம் அம்மா தானே சொல்லி தந்தீங்க. அப்படியா?
கடை போனா வெளியே எடுக்க கஷ்டமாயிடும். காட்டில் ஒட்டகமும் நரியும் நண்பர்களாக இருந்தார்கள். ஒட்டகம் ஒரு வெகுளி, ஆனால் நரியோ மகா புத்திசாலி. நரி ஒரு நாள் உணவை தேடி காட்டில் திரிந்து கொண்டு இருந்தது. ஓ, எவ்வளவு கஷ்டமாக உள்ளது! நடந்து நடந்து களைத்து போய்விட்டேன். கொஞ்ச நேரம் இந்த மரநிழலில் ஓய்வெடுப்போம். அப்போது அங்கு வந்த ஒட்டகம், ஏன் நண்பனே சோர்வுடன் இருக்கிறாய்? என்ன சொல்வது, உணவை தேடி நடந்து நடந்து சோர்ந்து விட்டேன். ஒரு அடி கூட நடக்க முடியாது. நீங்கள் கவலைப்பட வேண்டாம், என் முதுகின் மேல் ஏறிக்கொள்ளுங்கள், நான் உங்களை சுமந்து செல்கிறேன். உன்மீது ஏறிக்கொள்வதா? அது மரியாதையல்ல. ஆபத்தில் உதவாவிட்டால் நண்பனாக இருப்பதில் அர்த்தம் இல்லை. நான் மெதுவாக நடக்கிறேன், என் மேல் ஏறி பலமாக பிடித்துக்கொள். ஒட்டகம் நரியை சுமந்து நடக்க தொடங்கியது. இந்த ஒட்டக பயணம் மிகவும் நன்றாக இருக்கிறது. இனி எங்கு போனாலும் இப்படியே போக வேண்டியதுதான், நடக்க வேண்டியதே இல்லை. சுகமாக இருக்கிறது. ஆனால் அது எப்படி முடியும்? நரி யோசித்துக் கொண்டே வந்தது. நண்பனே, வீடு வந்துவிட்டது. என்ன யோசனை? அது ஒன்றுமில்லை. எப்படி கீழே இறங்குவது என்று யோசித்தேன். அதில் என்ன பிரச்சனை? இந்த ஒட்டக பயணத்தை தொடர்வதற்கு என்ன வழி? ஒன்றும் தோன்றவில்லையே. இதுதான் வழி. கை உடைந்து விட்டதென்று அந்த முட்டாள் ஒட்டகத்திடம் சொல்லுவோம். மறுநாள் நரியை காண ஒட்டகம் வந்தது. நரியை காணவில்லையே. சரி, வீட்டிற்கு போய் பார்ப்போம். என்னாச்சு நண்பனே, ஏன் படுத்திருக்கிறாய்? நேற்று இரவு உணவு தேடி போகும்போது தவறி கீழே விழுந்து விட்டேன். என் கால் முறிந்து விட்டது. கடுமையான வலி, என்னால் நடக்க முடியாது. சரி, நடப்பது கஷ்டம்தான், என் மேல் ஏறிக்கொள். நரியின் திட்டம் நிறைவேற ஒட்டக பயணம் தொடங்கியது. வழியில் கரும்புடன் வரும் குரங்கிடம், இந்த கரும்பு எங்கிருந்து கிடைத்தது? இந்த ஆற்றின் மறுகரையில் நிறைய கரும்பு தோட்டம் உள்ளது. சீக்கிரம் போனால்தான் கரும்பு கிடைக்கும். நண்பனே, நாமும் அங்கு சென்று கரும்பு சாப்பிடலாமா? அது சரி, நாம் எப்படி ஆற்றை கடப்பது? அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என் முதுகை பிடித்துக் கொண்டால் போதும், நான் நீந்தி கடந்து விடுவேன். நரி கரும்பை கண்டவுடன் குதித்து ஓடியது. கால் உடைந்து விட்டது என்று சொன்னானே, என்னை ஏமாற்றி விட்டானா? வரட்டும், பார்த்துக் கொள்கிறேன்.
இருவரும் கரும்பை சாப்பிட ஆரம்பித்தனர். நண்பனே, எனக்கு வயிறு நிறைந்தால் ஊளையிட தோன்றும். ஒரு முறை ஊளையிடட்டா? வேண்டாம் வேண்டாம், தோட்டக்காரனின் நாய்கள் கேட்டால் நம்மை கண்டுபிடித்துவிடும். நான் இப்போதுதான் சாப்பிடவே ஆரம்பித்தேன். அமைதியாயிரு, என்னால் ஊளையிடாமல் இருக்க முடியாது என்று சொல்லி ஊளையிட்டது. ஐயோ நாய்கள், உயிர் வேண்டுமென்றால் இங்கிருந்து ஓடிவிடு. நாய்கள் விரட்ட ஒட்டகமும் நரியும் ஓடின. நண்பனே, என்னை மறந்து விட்டாயா? இரு, நானும் வருகிறேன். இந்த துரோகிக்கு ஒரு பாடம் கற்பிக்க இதுதான் சமயம். நண்பனே, நல்ல குளிர்ந்த நீர், மூழ்கி ஒரு குளியல் போட்டால் சுகமாக இருக்கும். வேண்டாம் வேண்டாம், நீ மூழ்கினால் நான் ஆற்றில் விழுந்து தண்ணீர் குடித்து சாக வேண்டியதுதான். சாப்பிட்டவுடன் குளிப்பது என் வழக்கம், அதனால் என்னை மன்னித்து விடுனரியே. ஒட்டகம் நீரில் முழுக, நரி ஆற்றில் விழுந்து உயிருக்கு போராடியது. கஷ்டப்பட்டு கரையேறியது. என்ன நண்பனே, புத்தி வந்ததா? நரி பதில் ஏதும் சொல்லாமல் அங்கிருந்து ஓடியது. பிறரை ஏமாற்ற நினைத்தால் கடைசியில் ஆபத்து நமக்குதான்.